அப்படிங்களா? போதுண்ணா போதுண்ணா, அப்படி சைடில் வச்சுருங்கண்ணா, நான் வேணும்னா ஊதி ஊதி சாப்பிட்டுப்பேன். ப்ளூபர்ஸ் கேப்பிங்க, ப்ளூபர்ஸ் கேக்காம இன்னைக்கு வேற ஒருத்தங்க கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்க போறோம். சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லுங்க. அற்புதம், வேற லெவல். நல்லா இருக்கா? இந்த குழம்பு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு நல்ல சோறு. குழம்பு வேற லெவல்ல இருக்கு. இன்னொரு சூப்பரா இருக்கு. இந்த டேஸ்ட் சாப்பிட்டீங்க. இந்த ஃப்ளேவர் மட்டன் குழம்பு எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதே மாதிரி இந்த ஃப்ளேவர் மட்டன் சுக்காவும் எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சூப்பராக இருக்கு. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, பாவூர் சத்திரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கும். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிச்சயமே தெரியாது. ரூட் வேணால் நான் சொல்லுவேன், ஏன்னா ராஜபாளையத்துலேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். வர வழி எந்த வழியெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோம்னா, தென்காசி சொரண்டை இந்த ஏரியாலாம் க்ராஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் ட்ரை ஏரியா, அப்புறம் கொஞ்சம் குழு குழுன்னு ஏரியா, அது மாதிரி க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி சின்ன சின்ன சந்து பெண்டு டர்னு அப்படின்னு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த பாவூர் சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன், ஹோட்டலோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இவங்க வந்து ரெண்டு பிரான்ச் வச்சுருக்காங்க. இவங்க ஹோட்டல் நேம் என்ன தெரியுமா? சந்தை மட்டன் சாப்பாடு. இந்த பாவூர் சத்திரத்தில் இந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் போல. நான் ஏன்னா நாங்கள் ரோடு முனையில் வரும்போதே ரூட் சொல்லிட்டாங்க எங்களை பார்க்கும். நாங்கள் சும்மா காரோட கிளாஸை தான் இறக்கணும், ஹோட்டல் தானேமா அப்படி போய் இப்படி திரும்ப அப்படின்லாம் ரூல் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே தேடி பிடிச்சி வந்து சாப்பிட்ற கடைன்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய மார்க்கெட் கிட்டே இருக்குது, புது மார்க்கெட் கிட்டே இன்னொரு பிரான்ச்சும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மத்தியான சாப்பாடு மட்டும்தான் உண்டு, அதுவும் மட்டன் சாப்பாடு தான் உண்டு. அது உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி காஸ்ட்யூம் கடைசி பை கிளாம் டால். அவங்களோட இது கஸ்டமைஸ்டு கிடையாது, அவங்களோட கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த அவுட்ஃபிட். இது நிறைய கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. டேரெக்டாக உள்ளே போய் நீங்கள் செக்இன் பண்ணியும் காஸ்ட்யூம்ஸ் பை பண்ணிக்கலாம். எங்கே இருக்காங்கன்னா குரோம்பேட்டில், லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அவங்களோட இன்ஸ்டா ஹேண்டிலும் கொடுத்துட்றேன். இப்போ போய் மட்டன் சாப்பாடு சாப்பிடுவோம், ஏன்னா ஹோட்டல் செம்ம பிஸியாக இருக்குது, காலி ஆகிடுப்போது. சாப்பாடு வந்து வடிக்கிறாங்க. வடிச்சுட்டு இந்த மாதிரி ஓலை பாயில் வந்து கொட்டி வச்சுருக்காங்க, சாப்பாடை கொட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மட்டன் குழம்பும் குடலும் அங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. சாப்பாடு காலி வரதுக்கு முன்னாடி நம்ம போய் சாப்பிடுவோம். ஃபுல் க்ரௌடடான ஒரு பிளேஸ், செம்ம க்ரௌடடான பிளேஸ். சீட்டிங் கெப்பாசிட்டி ஒரு 20 இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் அந்த சாப்பாடு வடித்து வச்சுருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஓலைப்பாய் போட்டு அதில் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம், செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம சாப்பிடும்போது மற்ற டீட்டெயிலாக பேசுவோம். காலி ஆகிடுமோ தெரில. ஏகப்பட்ட கேலண்டர் மாட்டி வச்சுருக்காங்க, என்னது ஏதுன்னு அப்புறமா நம்ம பொறுமையாக சாப்பிட்டு கேட்போம். சாப்பாடு கேட்டிருக்கேன், காலி ஆகிட போகுதுன்னு பயம். குடல் குழம்புலாம் காலி ஆயிடுச்சு ஆல்ரெடி, கொஞ்சம் தான் இருக்குது. நன்றி. கார் பார்க்கிங் பற்றி பிரச்சனை இல்லை, பைக் பார்க்கிங் பற்றி பிரச்சனை இல்லை, சூப்பரான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் டைமுக்கு நீங்கள் வரணும், லேட்டாக வந்தீங்கன்னா காலி ஆகிடும். கொஞ்சம் ஹாட்டு தான் அப்படிங்களா? அப்போதுண்ணா போதுண்ணா. வெஜிடேரியனுமே இருக்குது, சாம்பார் வத்த குழம்பு ரசம் கோஸ் பொரியல் அப்படின்னு வெஜிடேரியன் ஐட்டம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து நான்வெஜ்ஜும் இருக்குது. நான்வெஜ்ஜில் மட்டன் ஈரல் அப்புறம் ஏதாவது சொன்னாங்க, என்னெல்லாம் இருக்குது இப்போ அவைலபிளாக என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்போம். முதல்ல மட்டன் சாப்பாடு எவ்வளோ, நான் ப்ரைஸே வேறு கேட்கல. நேரம் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன், ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் சோறு கிடைக்கும் போடுன்னு பரட்டை எடுத்து சாப்பிட்டு நம்ம ஃபைனில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுப்போம். எல்லாமே வச்சுருங்க. போதுண்ணா போதுண்ணா, அப்படி சைடில் வச்சுருங்கண்ணா, சைடில் வச்சுருங்க, நான் வேணும்னா ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுப்பேன். ஆ ஆ ஓகே. பாத்து 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 பின்னாடி பாத்து. சிக்கன் மட்டன் சுக்கா, இன்னும் ஒன்றே ஒன்று வரணும்ல, குடல் இன்னும் வந்து ஒரே ஒரு சைட் டிஷ் தான் வரணும். மட்டன் சுக்காவும் சிக்கன் கிரேவியும் வந்துருச்சு, குடலும் ஈரலையும் சேர்த்து, குடலும் ரத்தமா ஈரலா எதுவும் சொன்னாங்க, அதை ரெண்டு சேர்த்து ஒரு கிரேவி இருக்கு, அது மட்டும் எடுத்துனாரே நாங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஒரு நாக்கில் வச்சு ஊரு தெளிக்கு எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் குழம்பு நான் சாப்பிட்டதில்ல, வேற மாதிரி இருக்குது. இது சிக்கன், அது மட்டன் சுக்கா. அப்படி வாங்க. கொஞ்சம் மாதிரி மட்டன் மீன்ஸ் வந்து 260 ரூபான்னு சொன்னாங்க. இவ்வளோ பீஸ் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அன்லிமிட்டட் சோறு வேற, சூப்பர் டூப்பர் சாப்பாடு.
வெறுமே நம்ம இன்னெல்லாம் வாங்கி சாப்பிடலாம்னு நம்ம கேட்டுப்போம். கொஞ்சமாக வைங்க, கொஞ்சமாக குடல் குடல் சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு ரொம்ப காரம்லாம் கிடையாது. நன்றி. முட்டையும் வைக்கிறேன். சாப்பிட்டு ரெண்டு ஷூட் பிளான் பண்ணியிருந்தேன். வேலைக்கு வேலை நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. செம்ம சாஃப்ட்டு சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. அப்படியே சேர்த்து வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு ரசம் வாங்குவோம். அதுக்குள்ள அந்த மட்டன் சிக்கா எப்படி இருக்குன்னா அருமையான சாப்பாடு. இந்த ஃப்ளேவர் மட்டன் குழம்பு எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளேவர் மட்டன் சுக்காவும் எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சூப்பராக இருக்கு. மட்டன் சுக்கா வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் தான், ஆனால் குவான்டிட்டி செம்மையாக இருக்கு. என்ன ஒன்றுனா இதுக்கு பரோட்டாலாம் கிடையாது போல இருக்கு. வெறும்னா ரைஸ் தான். அந்த ரைஸோடயே நம்ம தொட்டு சாப்பிடல. வெறும் வெஜிடேரியன் மைண்டு இந்த சைட் டிஷ் கூட வாங்கலாம் போல. இலை போட்டு எல்லாத்தையும் இலை நிறைய சாப்பாடு விட்டுறாங்க. இது குடல் கொடுத்தாங்க. அது குழம்பு தான் வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன் அப்படியே. தேங்க்யூ. மை ஃபேவரட் எலும்பு குழம்பு. நான் மொத்தமாக ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, 260 அப்படி கிடையாது. மட்டன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் தான். இந்த இவ்வளோ சோர் வச்சு இவ்வளோ பீசஸோட மட்டன் குழம்பு ஊற்றிடுறாங்க, அது வந்து 120 ரூபாய். மட்டன் சுக்கா வாங்கினீங்கன்னா 100 ரூபாய், இது வாங்கினீங்கன்னா 60 ரூபாய், அதாவது சிக்கன் வாங்கினீங்கன்னா 60 ரூபாய். குடல் வந்து 30 ரூபாய்க்கு தராங்க. முட்டை வந்து 10 ரூபாய்க்கு தராங்க. அது இல்லாமல் தயிரும் இருக்கான், மாட்டுப்பால், அதாவது இவங்களே கறந்து இவங்களே தயிராக்கி அந்த பாலும் இருக்குது, அந்த தயிரும் இருக்குது. அந்த தயிர் ஒரு 10 ரூபாய் சொன்னாங்க. மோர் ரசம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. உறிஞ்சு ஒன்று வந்துச்சு, எதையும் உறிஞ்சிருமா? இதுவும் உறிஞ்சோன்னு வந்துச்சு. சூப்பர். இன்னைக்கு அருமையான சாப்பாடு எங்களுக்கு. அன்லிமிட்டெட் சாப்பாடு இவ்வளோ பீஸோட 120 ரூபாய். மட்டன் டாப் கிளாஸ். குற்றாலத்துக்கு மத்தியானம் வந்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு கூட நம்ம இங்கே வரலாம். அங்கேருந்து ஒரு கால் மணி நேரம் டிராவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மையாக வந்து ஒரு வெட்டு வெட்டிட்டு போகலாம். இந்த குடல் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு தெரியலன்னு கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஏன்னா கொஞ்சம் அது வந்து கவுச்சி ஸ்மெல் வரும். தண்ணி இருக்குண்ணா, கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வருது. ஆனால் அந்த கிரேவி செம்மையாக இருக்கு, மசாலா சூப்பராக இருக்கு. அட்டகாசம் நான் இதையே நானே சாப்பிட்ருவா. உண்மையாகவே 120 ருபீஸ்க்கு சூப்பர் டூப்பரான ஒரு மட்டன் சாப்பாடு. இது பீஸுமே தாராளமாக ஒரு 10 பீஸ் வச்சாங்க, ஆனால் ஸ்மால் சைஸ் தான். ஆனால் 10-15 பீஸ் இருந்தது, அப்படியே வாரி தான் வச்சாங்க. அது பார்க்கும்போதே எனக்கு அப்படியே மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா சிக்கன் கிரேவி வந்து 100 ருபீஸ் தான். அதுவுமே நிறைய பீஸ் குட்டி குட்டியாக இருந்தாலும் ஒரு கப்பு ஃபுல்லாக வைக்கிறாங்க. சிக்கனுமே அதே தான். அருமையான டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ஃப்ளேவரில் நீங்கள் வேற எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஷுவராக சொல்கிறேன். இந்த ஃப்ளேவர் மட்டன் குழம்பு நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ரசம் இருக்குது, மோர் இருக்குது, நம்ம தயிர் சாப்பிட்லாம் அப்படின்னு. இதை நான் அப்புறமா சாப்பிடுவேன். ஷாட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்ருவோம். கொஞ்சம் புளிச்ச தயிர் தான், ஆனால் மட்டன் சுக்கா அப்படி சாப்பிடும்போது அருமையாக. எப்போதுமே தயிரோட நான்வெஜ் வந்து செம்மையாக போகும். தயிரோடையுமே ரசம் முடியும், நான்வெஜ் வந்து சூப்பர் டூப்பராக போகும். கொஞ்சம் புளிச்சிருச்சு தயிர், ஆனால் அந்த மட்டன் சுக்கா கிரேவியும் அந்த பீஸும் அருமையாக வந்துருக்கு. செம்ம சாப்பாடு இன்னைக்கு. இந்த சிக்கன் 60 ரூபாய். சிக்கனோட தயிர் சாதம் சூப்பர். சிக்கனும் அவ்வளோ சூப்பராக குக்காக இருக்கு. இந்த மாதிரி மசாலாவே எடுத்துருக்காங்க, ரொம்ப ட்ரையாக பரட்டிடாங்க.
பாவூர் சத்திரம் சந்தை மட்டன் சாப்பாடு ஹோட்டல்னு போட்டிங்கனாலே கூகுளே ரூட் பண்ணிடும். அதனால பிரச்சனை இல்லை, கூகுள் மேப்பை பார்த்துனே வந்துடலாம். சிக்கனோட சாப்பிட மாட்டோம் அடி தூள். நானுமே வந்து கூகுள் லொக்கேஷன் வந்து இல்லை போதும்மா, நானும் வந்து கூகுள் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெங்களூர்லேருந்து வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டு போனாங்க, அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு. வடித்த சாப்பாடு, விறகடுப்பு சாப்பாடு, குழம்பு விறகடுப்பில் தான் ரெடி ஆகுது. அந்த ஸ்மெல் வாசனை மனம் வந்து அவ்வளோ அருமையாக, இந்த குழம்பு ருசி இருக்கவே முடியாது. இனிமே இந்த நீ நான் பண்ணும்போது பிரியாணிக்கு ஃபேவராக தான் நானும் போயிருந்தேன். அதே மாதிரி எனக்கு பின்னாடி இருந்தவங்களாம் பிரியாணி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னது இதுதான், வந்து கார்னர் சீட்டாக இருக்கணும், நான் ஏசியாக இருக்கணும், அப்படி வேர்க்க வேர்க்க சுட சுட சூப்பர் டூப்பராக சாப்பிடணும் அப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு சொன்னாங்க. அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எல்லாமே இங்கே வந்து அடக்கமாகும். கார்னர் ஸ்வீட்டு வேர்க்க வேர்க்க சுட சுட நான்வெஜ் சாப்பாடு அட்ட கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து இந்த மட்டன் சாப்பாடு வந்து ஒன்லி ஃபார் லஞ்சு, இந்த கடை வந்து லஞ்சுக்கு தான் இருக்கும். அதாவது எத்தனை மணி டைமிங் மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன், நான் வந்து டைரெக்டாக சாப்பிட வந்தேன். கரெக்டாக லஞ்சுக்கு மட்டும் வந்தீங்கன்னா தான் அவைலபிளாக இருக்கும். சூப்பராக இருக்கு. டிஷ்யூ பேப்பர் வேறு, நியூஸ் பேப்பர் மட்டன் சாப்பாடு போக குடல் ரத்தம் மிக்சடு பொரியலா இருக்கும் அது. அப்புறம் அது போக மட்டன் சுக்கா தனியாக இருக்கும். அப்புறம் ஒரு சில பேருக்கு விரும்ப மாட்டாங்க, மட்டன் விரும்பாதவங்களுக்கு சிக்கன் குறையா சைவம் தனியாக. சைவத்துக்கு ஒரு ஒரு பொரியல் 60 ரூபா, ஒரு பொரியல் வச்சு சாம்பார் ரசம் மோறு அது மட்டும். எப்போ ஆரம்பிச்சு எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க? 11:30 ஆரம்பிக்கும், 3:30 முடிஞ்சிடும். 3:30 வரைக்கும் எல்லா சாப்பாடுமே இருக்கும். அது சொல்ல முடியாது, வியாபாரத்தை பொறுத்து இருக்கு. காலி ஆகிட்டுன்னா சிக்கிரம் காலி ஆயிரும். ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு வரலாம். வரலாம், வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. எடுத்து வச்சிருப்பேன் அவங்களுக்கு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி என்னென்னா அதான் நான் கேட்டேன், என்ன ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டோன்னா சாப்பாடு எடுத்து வச்சுருவீங்களா அப்படின்னு கேட்டேன். எடுத்து வச்சிருவாங்களாம், ஏன்னா நிறைய பேர் வேறு வேறு இடத்துலேருந்துலாம் வந்து இங்கே வந்து பர்டிகுலராக சாப்பிட்றாங்க. தென்காசி குற்றாலம் போனாலே நம்ம வந்து பார்டர் கடைக்கு தான் போவோம். நானுமே பார்டர் கடைக்கு தான் போவேன். இப்போ புதுசாக இன்னொரு கடையை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ ஆல்டர்னேட்டாக இருக்கும்போது இங்கேயும் வந்து கண்டிப்பாக மத்தியான சாப்பாடு மட்டன் சாப்பாடு சூப்பராக சாப்பிடலாம். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, 120 ருபீஸ்க்கு மட்டன் சாப்பாடு, அதுவும் அவ்வளோ மட்டன் வைக்கிறாங்க, அதான் ஹைலைட். ரொம்ப சாஃப்டான மட்டன், மட்டன் சுக்காவுமே ஒர்த்து 100 ருபீஸ் தான். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மட்டன் மட்டுமே நீங்கள் சாப்பிட்ணும் கூட 120 + 100 = 220 ப்ளஸ் அந்த ரத்த பொரியல் வந்து ஒரு 30 ருபீஸ், 220 + 30 எவ்வளோடாப்பா 250 ருபீஸில் சூப்பர் டூப்பரான மட்டன் சாப்பாடே சாப்பிடலாம். அப்படி மட்டன் பிடிக்கல அப்படின்னா சிக்கனும் வாங்கிக்கலாம், வெஜ்ஜுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் கடையை கண்டுபிடிச்சதில் நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தால் மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்டி வித் கிருத்திகாவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஹேண்ட்லையும் ஃபாலோ பண்ணுங்கள்.